வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களை தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து, வரலொட்டி ரங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இன்று நான் சொல்லப்போகும் விஷயம் என் கற்பனை அல்ல, என் அனுபவமும் அல்ல. ஒரு பெரிய மருத்துவர், அவர் அலோபதி மருத்துவர் அல்ல, ஒரு துறை வல்லுநர், ஒரு நல்ல மனிதர் சொல்ல கேட்டது, பின் அவருடைய தூண்டுதலின் பேரில் நான் சிந்தித்து பார்த்தது. மனிதன் எத்தனையோ நோய்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அஜீரணம், சாதாரண தலைவலி என்று தொடங்கி இரத்த புற்றுநோய், எய்ட்ஸ் நோய் வரை பல்லாயிரம் நோய்கள் மனித இனத்தை பாடாய் படுத்தி வருகின்றன. ஒரு புதிய மருந்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று மருத்துவத்தில் வரலாறு காணாத முன்னேற்றம் என்று கொண்டாடுகிறார்கள். அந்த கொண்டாட்டம் முடிவதற்குள் 10 புது நோய்கள் வந்துவிடுகின்றன. மருந்துகள் கூட கூட நோய்களும் கூடிக்கொண்டுதான் இருக்கின்றன. அந்த நோய் இந்த நோய் என்று குறிப்பிட்டு சொல்லாமல் பொதுவாக மனிதனுக்கு நோய் வருவதற்கு என்ன மூல காரணம் என்று அந்த மருத்துவத்துறை வல்லுநரிடம் கேட்டேன். அவர் சொன்னார், நீங்கள் நோய் என்று சொல்வது எல்லாமே அறிகுறிகள் தான். வாட் எவர் யூ கால் இஸ் டிசீசஸ் ஆர் ஒன்லி சிம்டம்ஸ். பின் எது நோய்? உலகத்தில் 3 நோய்கள் தான் இருக்கின்றன. எங்கள் மருத்துவமுறை அதைத்தான் சொல்கிறது. ஒன்று கோபம், இன்னொன்று பேராசை, இன்னொன்று பொறாமை. மற்றவை எல்லாம் இந்த 3 நோயின் அறிகுறிகள்தான். வலியையும் வருத்தத்தையும் விட்டுவிட்டீர்களே, அவையும் அறிகுறிகள்தான். இந்த 3 நோய்களினால்தான் வலியும் வருத்தமும் வருகின்றன. இதற்கு மேல் நான் பேசப்போவதில்லை, நீங்களே சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லி அந்த உரையாடலை முடித்து கொண்டார். அவர் சொன்ன 3 நோய்கள் கோபம், பேராசை, பொறாமை, ஆங்கர், கிரீட் அண்ட் ஜெலசி. இதையது கூட ஒரு நோயாக குறுக்கிவிடலாம். அந்த நோய்க்கு பெயர்தான் ஆசை. மனிதனின் மனதிலே முதலில் தோன்றுவது ஆசைதான். ஆசைப்பட்ட பொருள் கிடைத்துவிட்டால் இன்னும் பெரிதாக ஆசைப்படத் தொடங்குகிறோம், பேராசை வருகிறது. ஆசைப்பட்ட பொருள் கிடைக்காவிட்டால் கோபம் வருகிறது. நாம் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுகிறோம், அது நமக்கு கிடைக்கவில்லை. அதே சமயம் நம்மை விட தகுதியில் குறைந்தவர்களுக்கு, அப்படி தகுதியில் குறைந்தவர்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு அதே பொருள் கிடைக்கிறது. அதனால் நமக்கு அந்த மனிதர் மேல் பொறாமை தோன்றுகிறது. ஆசை என்பது என்ன? இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டும். நான் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த நிலையில் முழு ஏற்பு இல்லை, வேறொரு நிலையில் இருக்க விரும்புகிறேன். இந்த மாற்றம்தான் ஆசை. எனக்கு இருக்கும் நிலை பிடிக்கவில்லை, வேறொரு நிலையில் மேல் விருப்பம் இருக்கிறது. அது வீடு, தொழில், அழகு, கல்வி, வாகனம், காதல், இப்படி பல விஷயங்களில் நான் ஒரு நிலையில் இருக்கிறேன். அந்த நிலையை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உதாரணமாக என் வீடு சிறியதாக இருக்கிறது. உதாரணமாக நான் நடிகர் சூர்யா அளவிற்கு அழகாக இல்லை. ஆகவே என் நிலைமை எனக்கு பிடிக்கவில்லை, பெரிய வீடு கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசை தோன்றுகிறது. வீடு ஆசை பரவாயில்லை, நான் உழைக்கிறேன், சம்பாதிக்கிறேன், கடன் வாங்குகிறேன், வட்டி கட்டுகிறேன், வீட்டையும் கட்டுகிறேன். அதோடு முடிந்துவிட்டால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஆழமாக பார்த்தால் ஆசை நிறைவேறினாலும் பிரச்சனை, நிறைவேறாவிட்டாலும் பிரச்சனை. பெரிய வீடு கட்டியாகிவிட்டது, அப்புறம் அதிலே நல்ல தளவாட சாமான்கள், ஃபர்னிச்சர் வாங்கி போட வேண்டும் என்ற ஆசை வரலாம். நாம் வீடு கட்டி முடித்த பின் நம்முடைய நெருங்கிய நண்பர் அல்லது நம் மைத்துனர் அல்லது உறவுக்காரர், நம்முடைய சகலபாடி நம் வீட்டை விட இன்னும் பெரியதாக, இன்னும் அழகாக வீடு கட்டலாம். அது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுவிடும். நமக்கு வீடு கட்டியதால் வந்த நிம்மதி போய்விடும். அதன் பின் வீட்டிற்கு கட்ட வேண்டிய வரி, பராமரிப்பு பிரச்சனை என்று வரும்பொழுது பேசாமல் நம்ம பழைய ஃப்ளாட்லேயே இருந்திருக்கலாமே என்ற எண்ணம் தோன்றும். நாம் ஆசைப்பட்டதில் 10% தான் நிறைவேறுகிறது. 90% ஆசைகள் நிறைவேறுவதில்லை. சராசரி மனிதனை பற்றி சொல்கிறேன். நிறைவேறாத ஆசை என்பது ஜீரணமாகாத உணவைப் போல் நம் மனதில் இருக்கும் வரை அது நம்மை பாடாய்ப்படுத்திவிடும், நோய்களில் கொண்டு போய் தள்ளிவிடும். வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை நிறைவேறாவிட்டால் வீடு கட்டுபவர்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கும். அவனுக்கு என்னையா, கவர்மெண்ட் வேலை, 2 கையாலையும் காசு வாங்குகிறான், நம்மால் முடியுமா? தேவையில்லாமல் புறணி பேசுவோம். வீடு கட்டுபவர்களை பார்த்து பொறாமைப்படுவோம்.
நம் ஆசை நிறைவேறாததால் தேவையில்லாமல் கோபப்படுகிறோம். நம் மகனோ மகளோ மார்க் குறைவாக வாங்கியிருந்தால் எப்படி சத்தம் போடுவோம் தெரியுமா? நீ இப்படி படிக்காமல் மார்க் குறைச்சலாக வாங்கினேன்னா இந்த மாதிரி 800 சதுர அடி ஃப்ளாட்டில் தான் கடைசி வரைக்கும் வாழ்ந்தாகணும். அங்கே நம்முடைய நிறைவேறாத ஆசை வெளிப்படுகிறது. நாம் கொஞ்சம் மென்மையானவர்களாக இருந்தால் தப்பித்து விடலாமா? நிச்சயம் முடியாது. நாம் கடினமானவர்களாக இருந்தால், வலியவர்களாக இருந்தால் சத்தம் போடுகிறோம். மென்மை குணம் கொண்டவர்களுக்கும் ஆசை உண்டாகிறது. அந்த ஆசையை நிறைவேற்ற சக்தி இல்லை, அதை வெளியே சொல்லக்கூட தைரியம் இல்லை. நீண்ட நாட்களாக நிறைவேறாத ஆசை தீராத வருத்தமாக மாறுகிறது. அத்தகைய வருத்தங்கள் தான் பின்னாளில் புற்றுநோயாக உருவெடுக்கிறது என்று அந்த மருத்துவர் வேறொரு சந்தர்ப்பத்தில் சொன்னார். அதை இன்னொரு பதிவிலே விரிவாக சொல்கிறேன். கோபமும் பொறாமையும் வந்தால் இரத்த கொதிப்பு, இதய நோய்கள் போன்றவை வந்துவிடுகின்றன. ஆனால் என்ன கொடுமை, பல நேரங்களில் நம்மால் நம் கோபத்தை வெளிப்படுத்த முடியவில்லை. சக்தி இல்லாத கோபம், செயல்படுத்த முடியாத கோபம், இம்பார்ட்டன்ட் ஆங்கர், பல நோய்களுக்கு மூல காரணம் அதுதான். ஒரு மாற்று வழி மருத்துவர், ஒன் ஹூ பிராக்டிசஸ் ஆல்டர்னேட் மெடிசன், ஒரு வீடியோ போட்டிருந்தார். பொதுவாக பெண்களுக்கு, முக்கால்வாசி பெண்களுக்கு குறிப்பிட்ட வயதிலே மூட்டு வலி வந்து விடுகிறது. அவர்களால் படியேற முடிவதில்லை, சரியாக நடக்க முடியவில்லை. என்ன காரணம்? பெண்களை நாம் முதலிலிருந்தே அடக்கியே வைத்திருக்கிறோம். பல பெண்களுக்கு தங்களை பெற்றவர்கள் மேல், தங்கள் கணவர் மேல், தங்கள் பிள்ளைகள் மேல் நிறைய கோபம் இருக்கிறது. அதை காட்டினால் குடும்ப அமைதி சீர்குலையுமே என்று மனதிலேயே போட்டு அடைத்து புதைத்து வைத்துக் கொள்கிறார்கள். அப்படி புதைத்து வைத்துக் கொள்வதுதான் பின்னாளில் மூட்டு வலியாக வந்து அவர்களை நடக்க விடாமல் தடுக்கிறது என்று அந்த மருத்துவர் சொல்கிறார். வருத்தம், மன அழுத்தம், வெளியிட முடியாத கோபம் கொடிய நோய்களாக வந்து நம்மை தாக்கும். எனக்கு தெரிந்த ஒரு உறவுக்கார பெண்ணின் கணவனுக்கு வேறு ஒரு பெண்ணுடன் தொடர்பு இருந்தது. அதை அவள் கண்டுபிடித்து விட்டாள். அவள் அவ்வளவாக படித்திருக்கவில்லை. கணவனையே சார்ந்து வாழ வேண்டிய கொடுமையான நிலை. தன் கணவன் மேல் வந்த ஆத்திரத்தை தன் குழந்தைகளுக்காக அடக்கி கொண்டாள். அது பலவிதமான நோய்களில் கொண்டு போய் விட்டுவிட்டது. நடுவிலே ஒரு விபத்திலே அவளுடைய மகன் இறந்துவிட 3 மாதங்களில் அந்த பெண்ணிற்கு சர்க்கரை நோய் வந்துவிட்டது. இத்தனைக்கும் அவளுடைய பரம்பரையில் தந்தை வழியிலோ தாய் வழியிலோ யாருக்குமே சர்க்கரை நோய் இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு தொழிலதிபரின் மனைவிக்கு தன் கணவன் தொழிலில் செய்யும் தில்லுமுள்ளுகள் எதுவுமே பிடிக்கவில்லை. வெறுப்பாக இருந்தது. தன்னுடைய கணவன் தினமும் மது அருந்துவதும் அவளுக்கு பிடிக்கவில்லை. தட்டி கேட்டால் பெரிய சண்டையாகிவிடும் என்று நினைத்து சும்மா இருந்தார். புற்றுநோய் வரை கொண்டு போய் விட்டுவிட்டது. அந்த பெண்ணின் செயல்படுத்த முடியாத கோபத்திற்கும் அவருக்கு வந்த புற்றுநோய்க்கும் நான் முடிச்சு போடவில்லை. ஆனால் அப்படி நடக்க சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் என்று நான் சந்தித்த அந்த மருத்துவத்துறை வல்லுநர் சொன்னார். ஏன் வரலோட்டி, கால வேளையில் ஏற்கனவே கலங்கி போயிருக்கிற எங்களை இன்னும் பயமுறுத்துறீங்க? நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. பச்சை புடவைக்காரி மகா மருத்துவச்சி ஆயிற்றே, அவள் நமக்கு ஒரு சர்வரோக நிவாரணையை தந்திருக்கிறாள். நம் வாழ்க்கையில் எது கிடைத்தாலும் அது அவள் கொடுக்கும் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். கோவிலிலே குங்குமம் தரும்பொழுது அதை ஒரு காகிதத்திலே சுற்றி தருவார்கள். அதேபோல் பச்சை புடவைக்காரி ஒரு வலியையோ, ஒரு துன்பத்தையோ, ஒரு நோயையோ தந்தால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி என்ற காகிதத்தில் பொதிந்துதான் தருவாள். பிரசாதமாக ஏற்றுக்கொண்டால் நோய் நோயாக இருக்காது, அது வரமாக மாறிவிடும். 2வது முக்கியமான விஷயம், நமக்கு கொடுக்கப்படும் பிரசாதத்தை மட்டுமே நாம் பார்க்க வேண்டும். நமக்கு அருகில் நிற்பவருக்கு என்ன பிரசாதம் கிடைத்திருக்கிறது என்று பார்க்கக்கூடாது. அவர் கட்டளைக்காரராக இருப்பார், அவர் பொங்கல் செய்வதற்கு காசு கொடுத்திருப்பார், கையில் நிறைய பொங்கலை கொடுத்திருப்பார். நமக்கு ஒரு சின்ன பூவும் ஒரு குங்கும பொட்டலமும் கிடைக்கும். அவர் கையில் என்ன இருக்கிறது என்பது நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு கொடுக்கப்படுவது எல்லாமே பிரசாதம் என்று நினைத்து அடுத்தவர் கையில் இருக்கும் பிரசாதத்தை பார்க்காமல் இருந்தாலே நம்மிடமுள்ள கோபம், பேராசை, பொறாமை இவற்றையெல்லாம் தோற்றுவிக்கும் மோசமான கிருமியான ஆசை என்று இவையெல்லாம் நம்மை விட்டு காததோறும் போய்விடும். அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனி வரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.